சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வே. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். ஹார்தம் ரூபம் வத்து காமோர்பயாமி ஹார்தம் பத்யேர் வீர ராமாய பூர்வம் ஹாஹேத்யார்யா விஸ்மிதாயஸ்ய புத்த்யா இதனுடைய அர்த்தம், இன்றைக்கு அடியேன் ஹார்த ரூபத்தை பற்றி பேசப்போகிறேன். ஹார்த ரூபம் என்றால் பரத்வாதி பஞ்சகத்திலே ஐந்தாவதான அந்தர்யாமி வர்ணனத்திலே ஒரு பகுதியான ஹிருதயத்திலே வீற்றிருக்கிற ரூபம் என்பதை விளக்க முற்படுகிற அடியேன் முதலில் வீர ராமாய பூர்வம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமிக்கு ஹாரம் பத்யைஹி அர்ப்பயாமி, பத்ய ரூபமான ஒரு ஹாரத்தை சமர்ப்பிக்கிறேன். அந்த சுவாமியின் வைலக்ஷண்யம் என்னவென்றால் எஸ்ய புத்த்யா விஸ்மிதாஹ, அவருடைய புத்தியினாலே பெரியோர்கள் ஹாஹா என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய கருணா கடாட்சம் பெற்றவருக்கு எந்த குறையும் இருக்காது, ஹானிர்ணஸ்யாதி குறையே இருக்காது. இந்த ஸ்லோகத்திலே அவருடைய கருணா கடாட்சத்தை அடியேன் பெறுவதற்காக அவருக்கு பத்யஹாரத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு பாதமும் ஹா என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும்படி ஹார்தம் ஹாரம் ஹாஹா ஹானி என்ற நாலு பதங்கள் அமைந்திருப்பதாலே வந்த சொல்லழகும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயா தயாதரங்கானுசரா கடாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷிதேனும். இதனுடைய சுருக்கமான அர்த்தம், ஹயக்ரீவர் தயை பார்வை நயப்பேச்சை பயக்கட்டும் என்று. இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு மூவுரு சூழ்ந்து என்பது. மும்மணி கோவையிலே யாவரும் அறியாதெங்கு நீ திறந்து மூவுரு சூழ்ந்து வியப்பினால் மிகுதி என்ற வரிகளிலே மூவுரு என்பதை பற்றி இப்பொழுது பேசப்போகிறோம். இந்த உபன்யாசத்தை மூணு பாகங்களாக பிரித்துக் கொள்வோம். முதல் பாகத்திலே அந்தர்யாமி ரூபம் ஹிருதயத்திலே இருப்பதை நம் முன்னோர் விளக்குகிற விதத்தை அனுபவிக்கப் போகிறோம். இரண்டாம் பாகத்திலே மே உரு என்ற பதத்துக்கு ஏழு அர்த்தங்கள் இங்கே பொருந்துவதை ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். மூன்றாம் பாகத்திலே இந்த அர்த்தங்கள் அந்தர்யாமி பரமான இந்த கருத்துகள் நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் விவரிக்கப்படுவதை கேட்கப் போகிறோம். இப்பொழுது முதல் பாகம் ஆரம்பிக்கிறது. அந்தர் யாமி என்றால் என்ன? அந்தர் என்றால் உள்ளே என்ற அர்த்தம். யாமி என்றால் நியமிப்பவன், அடக்கி ஆளுபவன் என்ற அர்த்தம். நமக்கு உள்ளே இருந்து கொண்டு நியமிப்பவன் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. இந்த அந்தர் யாமியிலே இரண்டு வகை உண்டு. மே உரு சூழ்ந்து என்பதற்கு பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லி பார்த்தால் மேவு என்பதற்கு பொருந்திய விரும்பிய என்று இரண்டு அர்த்தங்கள். உரு என்றால் உருவம் வடிவம், சூழ்ந்து என்றால் வியாபித்து. இது ஹிருதயத்திலே இருக்கிற அந்தர்யாமியை சொல்வது என்பது ஸ்பஷ்டமாக தெரியவில்லை. ஆனால் இந்த பிரகரணத்திலே வந்த மே உரு என்பது ஹார்த ரூபத்தை தான் என்பது ஸ்பஷ்டமாக இருக்கிறது பிரகரணத்தோடு கூட பார்க்கும் பொழுது.
அந்தர்யாமியிலே ரெண்டு வகை இருக்கிறது என்பது காலக்ஷேபம் கேட்டவர்களுக்கும் கூட இது புது கருத்தாக தோன்றலாம். ஆனால் மேகநாத சூரி என்றே தேசிகனுக்கு முற்பட்ட ஒரு வித்வானுடைய நயஜுமணி என்கிற கிரந்தத்திலேயும், தேசிகனுக்கு பிற்பட்ட தேசிகனுடைய குமாரனாயிருக்கிற வரதாச்சாரியர் என்பவருடைய கிரந்தத்திலேயும் இந்த த்வைவித்யம் இரண்டு விதமாக அந்தர்யாமிகள் இருப்பது என்பது அழகாக விளக்கப்பட்டிருக்கிற காரணத்தாலே அந்த இரண்டு வகைகளும் மும்மணி கோவையிலே இந்த வரிகளிலே இருப்பதாலே இப்போது நமக்கு இது முக்கியமாகிறது. அந்தர்யாமியில் இரண்டு வகை உண்டு என்பது இன்றைய முதல் மேற்கோள். சம்ஸ்கிருதத்திலே புஸ்தகத்தின் பெயர் ரகசிய திரய சார சங்கிரகம் என்பது. தமிழ் தெரியாத வெளி மாநிலத்தாருக்கும் சுவாமி தேசிகனுடைய ரகசிய திரைசார கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடனே குமார வரதாச்சாரியர் எழுதிய இந்த புஸ்தகத்திலே, சம்ஸ்கிருத புஸ்தகத்திலே, புதிய விளக்கங்களும் கூட இருக்கின்றன. மும்மணி கோவையிலே ஓருயிர் உலகுக்கென்று நீ திருவோடு என்ற வரியிலே உலகம் முழுவதற்கும் ஆத்மாவாக இருப்பதை பேசிய பிறகு எங்கும் நீ கரந்தி என்று சர்வத்திர வியாப்தியை பேசிய பிறகு மே ஒரு என்று ஹிருதய கமலத்திலே இருக்கிற ரூபத்தை பேசுகிறாரே, அந்தர்யாமியை ஏன் இப்படி பலவிதமாக சொல்லுகிறார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கிறது இந்த குமார வரதாச்சாரியருடைய வாக்கியங்களிலே. இப்பொழுது வாக்கியங்களை சேமிப்போம். த்விதம் கலு பகவத்தஹ அந்தர்யாமித்வம் பரவ்யூஹ விபக்தாந்தர்யாமி அர்ச்சாவதார பிரக்ரியா ஹிருத்புண்டரீக மத்யவர்த்தினா விக்ரஹேண கஷ்சித் பிரகாரஹ அயமேவ நீலதோய மத்யஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா இத்யாதி ஸ்ருத்யா ச ப்ரதீயதே பிரகாராந்தரம் து சேதனாச்சேதன விபாகாபாவேன சர்வேஷ்வபி வஸ்துஷு பிரேரகதஜா பகவத் ஸ்வரூபஸ்ய சந்நிஹிதத்வம். இதனுடைய அர்த்தம், பெருமாள் அந்தர்யாமியாக இருப்பதிலே இரண்டு வகை உண்டு, பகவதஹ அந்தர்யாமித்வம் த்விவிதம். ஒன்று ஹிருதய தாமரையிலே ஹிருத்புண்டரீக மத்யவர்த்தினா விக்ரஹேண கஷ்டிதி, இன்னொன்று எல்லா சேதனாச்சேதன வஸ்துக்களிலும் சேதனாச்சேதன விபாகாபாவேன சர்வேஷ்வபி வஸ்துஷு. முதலாவதுக்கு தனி ஒரு வடிவம் உண்டு, பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதார பிரக்ரியா ஹிருத்புண்டரீ மத்யவர்த்தினா விக்ரஹேண. இதையே மும்மணி கோவில் இங்கு மே உரு என்கிறார். இதையே உபனிஷத்தானது நீலத்தோ யத மத்யஸ்தா என்று ஆரம்பித்து போதிக்கிறது. இரண்டாவது பிரகாராந்தரந்து எங்கும் பரந்து அந்தர்யாமியான நிலை, இதை எங்குனீகரந்தி என்றும் ஓரையர் உலகுக்கு என்றும் ஓருயிர் உலகுக்கென்று நீ என்றும் மும்மணி கோவை விளக்குகிறது. இவ்வாறாக ஓருயிர் என்று தொடங்கி நாலு வரிகளிலும் அந்தர்யாமி வர்ணனம். அதிலே மே உரு என்ற தற்போதைய வரியில் மட்டும் ஹிருதயத்து அந்தர்யாமி என்று நாம் புரிந்து கொள்கிறோம். த்விவிதம் கலு என்று கேட்பதிலிருந்து, இரண்டு வகை அல்லவா என்று சொல்வதிலிருந்து, இந்த இரண்டு வகையானமை பலரும் அறிந்த விஷயம் என்று தெரிகிறது. முன்னமேயே எந்த பூர்வாச்சாரியர்கள் இப்படி இரண்டு வகையாக அந்தர்யாமியை பிரித்து வர்ணித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இதோ நடாதூரம்மாளின் ஸ்லோகம் பரத்வாதி பஞ்சகத்தில், யோ தேவாதி சதுர்விதேஷ்ட ஜனிஷு பிரம்மாண்ட கோஷாந்தரே சம்பக்த
ஆஸ்தேஷு சராசரேஷு நிவசன் ஆஸ்தே சதாந்தர்பஹி விஷ்ணும் தம் நிகிலேஷ்வனுஷ்வனுதரம் பூயஸ்ஸு பூயஸ்தரம் ஸ்வாங்குஷ்ட பிரமிதம் ச யோகி ஹ்ருதயேஷு ஆசீனமீஷம் பஜே என்று தேவாதி சதுர்வித இஷ்ட ஜனிஷு தேவர் மனுஷர் விலங்கு தாவரம் என்று நாலு வகை ஜந்துக்கள் நாலு வகை சேத்தனங்கள் ஜீவாத்மாக்களுக்கு நாலு வகை சரீரங்கள் இதை இஷ்டஜனிஷு என்கிறார் பகவான் இஷ்டப்பட்டு சிருஷ்டித்திருக்கிறார் சோகாமயத என்று காமித்து சிருஷ்டித்திருக்கிறார் இது தவிர பிரம்மாண்ட கோஷாந்தரே சம்பக்தேஷு சராசரேஷு இந்த பிரம்மாண்ட கோஷத்துக்குள்ளே சேதனங்கள் சேதன சரீரங்கள் தவிர மலை மாடு முதலிய மற்ற அச்சேதனங்களும் உண்டு இவற்றை இந்த வஸ்துக்களை எல்லாம் சர அச்சர என்று பிரிக்கலாம் ஜங்கமங்கள் ஸ்தாவரங்கள் என்று வேறு விதமும் விபாகம் பண்ணுவது உண்டு சேதனாச்சேதன விபாகம் வேறு சராச்சர விபாகம் வேறு இப்படி விபக்தங்களிலே வஸ்துக்களிலே எல்லாவற்றிலும் உள்ளும் வெளியேயும் எப்போதும் இருக்கிறான் பகவான் ஆஸ்தே சதா அந்தர் பஹிஹி பிரம்மாண்ட கோஷத்தினுடைய உள்ளே எல்லாவற்றிலும் இருக்கிறான் பகவான் விஷ்ணு என்று அவனுக்கு பெயர் அந்த பெயருக்கேற்றபடி வியாபித்து இருக்கிறான் விஷ்ணு தம் நிகிலேஷு அவனுடைய பரிமாணம் என்ன என்று கேட்டால் எல்லா அணுக்களுக்குள்ளேயும் இன்னும் சூட்சமாக அணுதரமாக இருப்பான் அவன் எல்லா பெரிய வஸ்துக்களையும் வியாபிப்பதற்காக இன்னும் பெரிதாகவும் இருப்பவன் அவன் அணுஷ்வனுதரம் பூயஸ்ஸு பூயஸ்தரம் அனோரணியான் மகதோ மகியான் என்றபடி தவிரவும் இதுதான் இன்றைய கருத்து இன்னொரு விதமாகவும் அவன் அந்தர்யாமி யோகி ஹிருதயேஷு யோகிகளினுடைய ஹிருதயங்களிலே ஸ்வாங்குஷ்ட பிரமிதம் அவரவருடைய கட்டை விரல் பரிமாணத்திலே ஆசீனம் அமர்ந்திருக்கிறான் இந்த அந்தர்யாமி ஈஷம் பஜே இந்த ஈசனை வணங்குகிறேன் என்று அந்தர்யாமி ஸ்தோத்திரம் இது இதை எழுதியவர் வாத்ஸ்ய வரதாரியர் தேசிகனுக்கு பிராச்சாரியர் அப்புள்ளாருக்கு ஆச்சாரியர் பால்யத்திலே தேசிகனை அனுகிரகித்தவர் தேசிக சரித்திரத்திலே இந்த ஐதிஹ்ய குறிப்பை நாம் கேட்டிருக்கிறோம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலே சந்நிதிக்கு பின்புறம் இருக்கிற காலக்ஷேப மண்டபத்திலே வரதாச்சாரியருடைய காலக்ஷேப கோஷ்டியிலே அப்புள்ளார் குழந்தையான தேசிகனை அழைத்து கொண்டு போகும் பொழுது பிரதிஷ்டாபித வேதாந்தா என்ற ஸ்லோகம் மூலம் அனுகிரகம் ஏற்பட்டிருப்பதை இவர் வாட்சிய வரதாரியர் பல நூல்களை எழுதியிருக்கிறார் அவற்றிலே பரத்வாதி பஞ்சகம் என்பது ஒரு சிறிய ஸ்தோத்திரம் அதிலே இப்பொழுது நாம் வாசித்த இந்த ஸ்லோகம் இதே கருத்தை தற்போது மும்மணி கோவையிலும் எங்கும் நீ கரந்தி என்றிருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே சராசரேஷு நிவசந்தாஸ்தே என்கிற கருத்து மும்மணி கோவையிலே மே ஒரு என்றிருக்கிறது
இந்த ஸ்லோகத்திலே யோகி ஹிருதயே ஸ்வாசீனம். இப்படி மும்மணி கோவையிலே நாலு வரிகளிலே இருக்கிற அந்தர்யாமி வர்ணனையானது இந்த ஸ்லோகத்திலே நாலு வரிகளிலே இருக்கிற அந்தர்யாமி வர்ணனையை அடிவற்றி இருக்கிறது. இந்த மே உரு என்ற ஹார்த ரூபத்தை உபனிஷத்துகளும் பேசியதுண்டு. கடைசி வகையான அந்தர்யாமி ரூபம் இருக்கிறதே அதை கடோபனிஷத்து இப்படி வர்ணிக்கிறது. அங்குஷ்ட மாத்திர புருஷ மத்திய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூத பவ்யஸ்ய என்று. இதனுடைய அர்த்தம் மத்திய ஆத்மனி ஜீவாத்மாவின் நடுவிலே அங்குஷ்ட மாத்திர கட்டை விரல் அளவிலே, மாத்திரா என்பது இங்கு அளவு என்ற அர்த்தம், புருஷா திஷ்டதி புருஷன் இருக்கிறான், இங்கே சொன்ன புருஷன் பரமாத்மா, அவன் பூத பவ்யஸ்ய ஈசான கடந்தது வரவிருப்பது எல்லாற்றையும் ஆள்பவன் அவன். இந்த அங்குஷ்ட மாத்திரனை தான் மும்மணி கோவை மே உரு என்கிறது. இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை கேட்டு புரிந்து கொண்டவுடன் இந்த முதல் பாகத்தை நிறுத்தி கொண்டு நாம் இரண்டாம் பாகத்துக்கு போகலாம். இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய அதிகரண சாராவளியிலிருந்து. அதிகரண சாராவளி என்பது 500 ஸ்லோகத்துக்கு மேற்பட்டு ஸ்ரீபாஷ்யத்தில் உள்ள எல்லா அதிகரணங்களுக்கும் சாரத்தை பத்ய ரூபமாக ஸ்ரத்தராவிருத்தத்திலே அமைத்து கொடுத்த கிரந்தம். இதுல எந்த பிரகரணத்திலே இந்த மே உரு இருக்கிறது என்று கேட்டால் பிரம்மசூத்திரத்திலே ஹார்த என்று ஒரு பதம் வருகிறது. ஹார்தானுகிரஹீதஜா, அந்த ஹார்த என்ற பதத்துக்கு ஹிருதயத்தில் இருக்கிற அந்தர்யாமி என்று அர்த்தம். அந்த இடத்திலே இந்த ஸ்லோகார்த்தம் பாதி ஸ்லோகம் தான் இப்பொழுது கேட்கப் போகிறோம். ஸ்வாதீனோ ஹர்த சஞ்ஞஹ ஸ்வஜம விகலயா சம்பதா சாகமேகஹ ஸ்தித்வா ஹ்ருத் பத்ம மத்யே ஸ்தகித நிஜ தனுஹ சப்தலோகீ க்ருஹஸ். இதுக்கு அர்த்தம் அந்தர்யாமிக்கு ஹார்தன் என்று பெயர், அவன் ஸ்வாதீனன், மற்றவர்கள் அவனுக்கு அதீனர்கள். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் என்கிற வசனத்திலே சாஸ்தா என்று ஒன்று இருக்கிறதே, அதுபடி மற்ற ஜனங்கள் அவனுடைய அதீனத்தில் இருக்கிறார்கள். அவன் சுவாதீனன், அவனுக்கு மட்டுமே ஆன அடைமொழி சுவாதீனன் என்பது, வேற யாரும் சுவாதீனன் கிடையாது. சுவாதீனோ ஹார்த சஞ்ஞஹ, ஹார்தம் என்பது அவனுக்கு பெயராகவே போய்விட்டது. அதனால்தான் சூத்திரத்திலே ஹார்த அனுகிரகீதையா என்று பரமாத்மா அனுகிரகீதையா என்று முதலாக சொல்கிறார். அவன் சம்பதா சாகம் அதிகலயா சம்பதா சாகம், அதாவது திருமகளோடு இருக்கிறான். இதை மும்மணி கோவை ஓருயிருலகுக்கென்று நீ திருவோடு என்கிறது. அந்தர்யாமியை வர்ணிக்கும் பொழுது நீ திருவோடு என்ற பதம் இருக்கிறது மும்மணி கோவையிலேயும். இங்கே சாராவளியிலே அவி கல்லையா சம்பதா சாகம் என்று இருப்பதும் நீ திருவோடு என்பதும் ஒன்றுதான். அடுத்த பதம் ஏகா அபி கல்லஜா சம்பதாசகம் ஏகா. ஏகா என்ற பதம் ஒருவன் என்ற அர்த்தம், திருவோடு சேர்ந்தும் ஒருவனே. இதை மும்மணிக்கோவை எப்படி சொல்கிறது, ஓர் உயிர் நீ திருவோடு என்கிறது. திருவோடு நீ ஓர் உயிர். பிறகு அதிகரண சாலா வழியிலே ஸ்தித்வா ஹ்ருத் பத்ம மத்யே ஸ்தகித நிஜ தனுஹு என்ற பதங்கள். ஹிருதய தாமரையின் நடுவிலே அவனுக்கு ஒரு தனு
தனு என்றால் சரீரம் இருப்பதை மும்மணிக்கோவை மே உரு என்கிறது. தனு என்பதற்கு பதில் உரு, ஸ்கித்ரா என்பதற்கு பதில் மேவு. இருப்பது பொருந்தி நிற்பதுதான் மேவுவது என்பது. ஸ்கித்ரா தனு என்பதை மேவு உரு என்கிறது மும்மணிக்கோவை. ஸ்தகித நிஜ தனுஹு என்கிறது தாராவளி. ஸ்தகித என்றால் வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்த என்று அர்த்தம். மும்மணிக்கோவையிலேயும் மேவுரு என்பதற்கு இந்த அடைமொழி இருக்கிறது. யாரும் அறியாதெங்கு நீ கரந்து மேவுரு என்று. அதையேதான் சாராவளியும் ஸ்தகித நிஜ தனுஹு என்று சொல்கிறார். இவ்வாறாக சாராவளியிலே அந்தர்யாமி வர்ணத்திலே இருக்கிற நாலு கருத்துகள், அதற்கு முன் அதே சுவாமி தேசிகனே இயற்றிய மும்மணிக்கோவையிலே இருப்பவை ஆகும். எந்த நாலு கருத்துகள் என்றால், திருவோடு என்று லக்ஷ்மி விசிஷ்டத்துவம் என்கிற கருத்து, ஓர் உயிர் என்று ஏகத்துவம் என்ற கருத்து, கரந்தி என்று ஸ்தகிதத்துவம் அப்பிரகாசி தத்துவம் என்ற கருத்து, மேவுரு நிஜ தனுஹு என்று ஒரு கருத்து. நாலு பதங்களிலே சொன்ன நாலு கருத்துகள் அதிகரண சாராவளியிலேயும் மும்மணிக்கோவையிலேயும் பொதுவாக இருக்கின்றன. இதுவரை நாம் அந்தர்யாமியை பற்றி குமாரவரதாச்சாரியர், பிராச்சாரிய வாத்ஸ்யவரதாச்சாரியர், கடோபனிஷத்து, அதிகரண சாராவளி என்று நாலு ஆக்கரங்களிலிருந்து, முதலாக்கரம் ரகசியத்ரய சார சங்கிரகம், இரண்டாவது ஆக்கரம் பரத்தாதி பஞ்சகம், மூன்றாவது உபனிஷத்து, நாலாவது அதிகரண சாராவளி, இவற்றிலிருந்து மேற்கோள் காட்டி புரிந்து கொண்ட அதே விஷயங்கள் மும்மணிக்கோவை வரிகளிலேயும் பிரதிபலிக்கின்றன என்பதை புரிந்து கொண்டோம். இப்போது முதல் பாகத்தை முடித்துக்கொண்டு உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பாகத்துக்கு நகர்கிறோம். மேவுரு என்பதில் அர்த்தங்கள், மேவுரு என்பதிலே மேவு உரு என்று பிரிக்கிறோம். உரு என்றால் ரூபம், மேவு என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. முக்கியமாக இரண்டு பொருள்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய கையாள்களிலே அதிகமாக இருக்கின்றன. மேவு என்றால் விரும்பு என்று ஒரு அர்த்தம், மேவு என்றால் பொருந்து என்று ஒரு அர்த்தம். ஆனால் பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் சொல்லும் போது கூட தாத்பரியங்கள் நிறைய கிடைக்கின்றன. ஆறேழு வெவ்வேறு கருத்துகள் இப்போது கேட்கப் போகிறோம். கருத்துகளுடைய சுருக்கத்தை மட்டும் முதலிலே பார்த்து விடுவோம், பிறகு ஒவ்வொன்றாக அனுபவிப்போம். மே உரு பொருந்துகிற உரு, பொருத்தம் என்பது ஸ்லேஷம், ஒட்டி கொண்டிருக்கிற. மே உரு அவன் விரும்புகிற உரு, பகவானுக்கு இந்த ஹர்த ரூபத்திலே மிகவும் விருப்பம் என்றர்த்தம். மே உரு உபாசகர் விரும்புகிற உரு, அதாவது யோகிகளுக்கு இந்த ஹார்த ரூபத்திலே அதிக பிரீத்தி ஏற்படுகிறது என்றர்த்தம். நாலாவது மே உரு தியானிக்கப்படுகிற உரு, இந்த உருவானது ஹார்த ரூபமானது, அந்தர்யாமி ரூபமானது, தேஜமாக தியானிக்கப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்ட உரு. மே உரு மேன்மை கொண்ட உரு, இந்த ரூபத்திலே பகவானுடைய உயர்ந்த குணங்களும் சேர்ந்திருக்கின்றன. மே உரு ஆறாவது நிரவிய உரு, நிரவிய என்றால் சமன்படுத்தப்பட்ட ரூபம். ஏழாவதாக மே உரு மேவுபவர்களின் உரு, அதாவது யார் தியானிக்கிறார்களோ, யார் பகவத் பக்தர்களோ பிரியமான்களோ அவர்களுடைய உரு சரீரம். இந்த ஏழு கருத்துக்களை நாம் ஒவ்வொன்றாக ரசிக்கப் போகிறோம் இப்பொழுது. முதலிலே ஏழிலே முதலாவது முதல் கருத்து, மேவு என்றால் பொருந்து என்று அர்த்தம், சம்ஸ்லேஷித்து என்று பகவத் விஷயத்திலே சொன்னதும் கிட்டத்தட்ட இதே. ஹிருதயத்திலே அந்தர்யாமி பொருந்தி இருக்கிறான் என்றால் மன்னி இருக்கிறான், நிலைத்திருக்கிறான், ஸ்திரமாக இருக்கிறான் என்று முதல் கருத்து. இதை ஸ்பஷ்டமாகவும் நயத்துடனும் விளக்குகிறது ஒரு திருவாய்மொழி பாசுரம். நயம் என்ன என்றால் இரட்டை பொருள் நயம். பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேனென்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பேர் என்பது
இரண்டு வரிகளிலும் ஆரம்பத்திலே வருகிறது. முதலிலே பேரே என்றும் இரண்டாவது வரியிலே பேரேன் என்றும். முதலிலே வந்திருக்கிற பேர் என்பதற்கு ஒரு அது ஊரின் பெயர், திருப்பேர் நகர் என்று சொல்வோம். இரண்டாவது வந்திருக்கிற பேர் என்பது ஒரு வினை, பேர்தல் என்றால் நகர்ந்து போதல். பேரே உரைகின்ற பிரான் என்று வந்து பேரேனென்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான். நெஞ்சு நிறைய புகுந்ததை சூழ்ந்து என்கிறது மும்மணி கோவை. பேரேனென்று என்பதற்கு நான் வேறு இடத்துக்கு குடிபெயர மாட்டேன், இங்கேயேதான் இருப்பேன் என்று அர்த்தம். திருப்பேர் என்னும் திவ்ய தேசத்திலே உரைகின்ற பிரான் என் நெஞ்சில் வந்த பின் நாம் என்ன நினைக்கிறோம், அவன் பேர் பிரானானதால் பேர்ந்து விடுவான் என்று யாராவது நினைத்தால் அது தப்பு. அவன் இரண்டு அர்த்தத்திலும் பேரான். பேர் என்னும் ஊரானதாலே பேரான், மதுரையான் காஞ்சியான் என்பது போல பேரான். இரண்டாம் அர்த்தம் அவன் பேரமாட்டான், வாரான் என்றால் வரமாட்டான், தாரான் என்றால் தரமாட்டான், பேரான் என்றால் பேரமாட்டான். ஹிருதயத்திலே மேவியே இருப்பான். மேவுரு என்பதற்கு இந்த அர்த்தத்தை சொல்லியாக வேண்டும். அவன் மேவுகிற, பொருந்தியே இருக்கிற, பேர்ந்து போகாமல் இருக்கிற ரூபம் ஹார்த ரூபம் என்று. இந்த அர்த்தத்தை சொல்லலாம் என்பது வேறு சில வசனங்களாலும் ஊர்ஜிதமாகிறது. அந்தரியாமியை நமக்கு முதல் முதல் கொண்டு வந்து வைக்கிற உபனிஷத்துகள் எப்படி சுவர்ணிக்கின்றன, அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தராத்மா சதா ஜனாஹாம் ஹிருதயே சந்நிவிஷ்ட. இதிலே சதா என்றும் சந்நிவிஷ்ட என்றும் பதங்கள். அந்த அந்தராத்மா இருக்கிறானே அந்தர்யாமி, அவன் பேரேன் என்று இருக்கிறான், நகரமாட்டான், நம்மை விட்டு போக மாட்டான், சதா சந்நிவிஷ்ட. பொருந்தி ஒட்டி கொண்டு இருப்பான், சந்நிவிஷ்டன், நன்றாக நிவேசம் கொண்டவன். இதுதான் இங்கே மேவு உரு, அந்தர்யாமியான ஹார்த ரூபமானது சதா சந்நிவிஷ்டமான ரூபம். இதுவரையில் மேவுரு என்பதற்கு முதல் அர்த்தத்தை புரிந்து கொண்டோம். அடுத்து மேவுரு என்பதன் இரண்டாவது அர்த்தத்தை கேட்போம். மேவுதல் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் பொருந்துதல் என்பதும் விரும்புதல் என்பதும் அடிக்கடி கையாளுகிற அர்த்தங்கள். இப்போ இது இரண்டாவது, அவன் விரும்புகிற ரூபம் மேவுரு என்பது. இந்த ஹார்த ரூபம் பகவானுக்கு மிகவும் விருப்பமான ரூபம். இந்த அந்தர்யாமி ரூபம் நம்முடைய குச்சிதமான சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஹிருதயத்திலே வசிப்பதை அவன் விரும்புவானா என்ன என்று கேட்டால், ஆமாம், அவன் விரும்பித்தான் உரைகிறான். உபனிஷத்து ஒரு வரிசை கிரமம் சொல்கிறது அந்தர்யாமியை பற்றி பேசும் பொழுது. விரும்பினான், வெகுமானான், ஆலோசித்தான், படைத்தான், புகுந்தான், இல்லாமானான். ஆறு. மறுபடியும் சொல்கிறேன், முதலிலே விரும்பினான், பிறகு வெகுவானான். விரும்புதல் என்பது காமம், சங்கல்பம். வெகுவானான் என்பது பகுபவனம். ஆலோசித்தான் என்பது தபஸ். படைத்தான் என்பது சிருஷ்டி. புகுந்தான் என்பது அனுப்பிரவேசம். எல்லாமானான் என்பது சேத்தனா சேத்தனமாக அவனே ஆனது. இந்த கிரமத்தில் தான் தைத்திரிய உபனிஷத்து நமக்கு சிருஷ்டியையும் அந்தர்யாமியையும் சொல்லிக் கொடுக்கிறது. சோகமயத பஹுஸ்யாம் ப்ரஜாயேயேதி சதபோதப்யத சதபஸ்தத்வா இதகும் சர்வமசிருஜத என்றும் தனு பிரவிஷ்ய சச்சத்யச்சாபவதி என்றும் ஆறு வாக்கியங்களிலே ஆறு காரியங்கள் அந்த படைப்பாளி பரமாத்மா பண்ணினது.
சோகாமயத என்பதாலே விரும்பினான், பிரஜா ஏதி என்றபடி பகுவானார், சத்தப்போ தப்பியதா என்றபடி ஆலோசித்தான், இதகும் சர்வமசுஜத என்றபடி படைத்தான், கதனு பிரவிஷ்ய என்றபடி புகுந்தான், சச்சத்யச்சாபவதி என்றபடி எல்லாம் ஆனான் என்று ஆறு வாக்கியங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. எதற்காக? இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அந்தர்யாமி அவதாரத்துக்கு ஆரம்பமே விரும்பியதுதான் என்று புரிகிறது. சோ அகாமயதா என்றால் விரும்பினான். அதனால்தான் இந்த அந்தர்யாமி ரூபமானது மேவு உரு எனப்படுகிறது. விருப்பமடியாக அந்தர்யாமி ஆனான், அதனாலே இந்த உரு மேவுரு என்று. இன்னொரு விதமாகவும் வியாக்கியானத்திலே இதை விளக்குகிறார்கள். இந்த கருத்து என்னவென்றால், நம்மிடம் அவனுக்கு வாத்சல்யம் அதிகம், அவன் நம்மை மேவுகிறான், அந்த வாத்சல்யம் காரணமாக நம் ஹிருதயத்திலே வாசம் அவனுக்கு இஷ்டமாகிறது என்று. இது திருஷ்டாந்தம் மூலமாக சொல்கிறார். ஒரு குழந்தை விழுந்து விட்டது குழியிலே, நிபதித நிஜ அபத்ய, அந்த குழந்தையை ஆதிச்சா மேலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவதீர்ண இறங்கி வருகிற பித்ரு தந்தையினுடைய கிரமாதி முறைப்படி, பரமாத்மா தந்தை போலே, நாமெல்லாம் குழந்தை போலே, நாம் குழியிலே விழுந்து விட்டோம் சம்சாரத்திலே, நம்மை எடுத்துக் கொள்ளுகிற விருப்பம் அவனுக்கு இருக்கிறது, அதனாலே அவன் அந்தர்யாமியாக அவதரித்திருக்கிறான். நிபதித நிஜ அபத்ய ஆதிச்சா அவதீர்ண பித்ரு கிரமாதி என்றபடி, இது ஹர்த ரூபமானது, அந்தர்யாமி ரூபமானது, அவனுக்கு மேவு உரு. மேவல் எதிலே என்றால் குழந்தையினிடம் மேவல், ஆதிச்சா தூக்கி விடுவதிலே மேவல். குழந்தை இருக்கும் இடமும் தகப்பனுக்கு இஷ்டமாகிறது. தேனுவுக்கு கன்றினுடைய வழும்பு கூட போக்கியமாகிறது. காதலி சம்பந்தப்பட்டதெல்லாம் காதலனுக்கு இஷ்டமாகிறது. அதுபோல நம் ஹிருதயம் வாசஸ்தானமாக அவனுக்கு பிரியமாகிறது. அவன் மேவுரு கொள்கிறான் அந்தர்யாமியாக. மேவி உரை கோயில் என்று அடிக்கடி ஆழ்வார்கள் அருளுவதற்கும் இதே மாதிரியான கருத்து. அவன் நம்மிடம் இருக்கிற வாத்சல்யம் காரணமாக அந்த கோவிலிலே உறைவதற்கு விரும்பித்தான் வருகிறான் என்று. இங்கே பகவத் விஷயம், அமிர்த சரஸை கண்டால் பிரவேசிக்குமா போலே என் சரீரத்துக்குள்ளே புகுந்து தனக்கு பிரியதமனான என்னை முற்றவும் அனுபவித்து இப்படி ஆச்சரிய பூதனான சர்வேஷன் என்று அந்தர்யாமி வர்ணனம் 24,000 படிகளே சாட்சாத் சுவாமியினுடையது. இதிலே அமிர்த சரஸை கண்டால் பிரவேசிக்குமா போலே, அமிர்த சரஸை கண்டால் பிரவேசிப்பவர்கள் எப்படி பிரவேசிப்பார்கள்? பிரீத்தியுடன் பிரவேசிப்பார்கள், விரும்பி பிரவேசிப்பார்கள். அதுபோல என்னுடைய சரீரத்துக்குள்ளே இது அமிர்த சரஸாக இல்லாவிட்டாலும் கூட இந்த சரீரத்துக்குள்ளே அவன் விரும்பி மேவி புகுந்து தனக்கு பிரியத்தமனாக என்னை கருதி என்னை அனுபவித்து இப்படி ஆச்சரிய பூதனாக இருக்கிறான் என்கிறார். இந்த ஆச்சரிய பூதம் என்கிற வார்த்தை உள்பட மேவுதல், உருவேற்றல், ஆச்சரிய பூதம் எல்லாமே இந்த வரியிலே இருக்கிறது. மும்மணி கோவிலே மேவுரு சூழ்ந்து வியப்பினாள் என்று, மேவுரு வியப்பை தருகிறது என்று மும்மணி கோவிலையும் சொல்கிறார், பகவத் விஷயத்திலையும் சொல்கிறார். இந்த உடலையும் மேவினால் வியப்பு. இதில் உண்மையில் அருவறுப்பு தான் அடைய வேண்டும்,
ஆனால் அவன் மேவுகிறான், விரும்புகிறான். இந்த கருத்து கூட உபனிஷத்திலேயே சொன்னதுதான். என்கிறது கடவல்லி. இதையெல்லாம் பார்த்தால் மேவுரு என்பதற்கு இரண்டாம் அர்த்தமாக அவன் விரும்புகிற உரு என்று சொல்கிறோமே, இதுவே முக்கிய கருத்தாக இருக்கும் போல தெரிகிறது. இதுவரை மேவுரு என்பதற்கு இரண்டு கருத்துகள் பார்த்தோம். அவன் ஸ்திரமாக பொருந்தி இருக்கிற ரூபம் என்று முதல், அவன் விரும்பி ஏற்றுக்கொண்ட ரூபம் என்பது இரண்டாவது. அடுத்து மூன்றாவது கருத்து உபாசகர்கள் விரும்புகிற ரூபம் என்று. யார் மேவுகிற உரு என்பதை சொல்லாததாலும் உபாசகர்கள் தங்கள் ஞான விஷயத்தை மிகவும் விரும்புவதாக வசனங்கள் மூலம் தெரிவதாலும் இந்த அர்த்தம் மிக யுக்தம். உபாசகன் எப்படிப்பட்டவன்? ததேக பிரியம் என்பார் எம்பெருமானார். கீதை பக்தியை பற்றி சொல்லும் போது கூட பஜதாம் பிரீத்தி பூர்வகம் என்று சொல்லும். பக்திக்கு விருப்பம் என்பது ஒரு அங்கமாகிறது. இந்த பிரீத்தியை விரும்புதலை தான் மேவு என்கிற பதம் அறிவிக்கிறது. அவர்கள் விரும்புகிற உரு ஆக்கும் இது. இதை தியானித்துக் கொண்டே இருப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கிறது அவர்களுக்கு. இதை பற்றி நிறைய பிரமாண வசனங்கள் உண்டு. தியானம் என்பது பிரீத்தி கர்ப்பிதம் என்று. இது பலருக்கும் ஸ்பஷ்டமாக தெரிந்த விஷயமாக இருக்கிறபடியாலே இதிலே நிறைய விளக்கங்கள் தேவையில்லை. மூன்றாம் கருத்தை இதோடு நிறுத்திக் கொண்டு நாலாவது கருத்துக்கு இப்பொழுது போகிறோம். மேவுரு என்பதன் நாலாவது கருத்து, உள்ளம் எதில் பொருந்துகிறதோ அந்த உரு என்பது, அதாவது தியானத்துக்கான ரூபம் என்று. யோகிகளின் தியான விஷயமான ரூபம் இந்த ஹார்த ரூபம் தான் என்று கருத்து. ஸ்ரீபாஷ்யத்திலே பரமாத்மனஹ உபாசனார்த்தம் உபாசக ஹிருதயே வர்த்தமஹனத்வாத். பரமாத்மா உபாசியன், இந்த யோகி பக்தன் உபாசகன், உபாசனத்துக்காக உபாசகனுடைய ஹிருதயத்திலே பரமாத்மா வந்து அமர்ந்திருக்கிறான். இதுதான் அந்தர்யாமி ரூபம். இதிலே அந்தர்யாமி அவதாரத்தினுடைய முக்கிய நோக்கமே சாசனம் கூட இல்லை, உபாசன சௌகரியம் என்பதுதான். அதை மேவி அதில் உள்ளத்தை பொருத்தி நாம் தியானிக்க வேண்டும், உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவதாரம். உபாசனார்த்தம் அந்தர்யாமியாக வர்த்தமானன் அவன். இதுவரை மேவுரு என்பதற்கு நாலு கருத்துகளை கேட்டோம். பரமாத்மா ஸ்திரமாக பொருந்தி இருக்கிற ரூபம் என்று ஒன்று, பரமாத்மா விரும்பி ஏற்றுக்கொண்ட ரூபம் என்பது இரண்டாவது, உபாசகர்கள் பக்தர்கள் பிரீத்தியுடன் அனுபவிக்கிற ரூபம் என்பது மூன்றாவது, உபாசகர்களுடைய மனசானது அதிலே பொருந்தி இருக்கிறது, தியானத்துக்கு விஷயமாக அவன் இருக்கிறான் என்பது நாலாவது. இப்பொழுது ஐந்தாவது கருத்து, மேவுரு என்பதற்கு மேன்மை கொண்ட உரு என்பது. மேவு என்பதற்கு மேன்மை என்ற அர்த்தம் எப்படி கிடைக்கும்? மே என்ற முதலெழுத்து மட்டும் பொருந்து ஒன்றாக இருந்தால் போதுமோ? மேவுதல் என்றால் உயர்ந்தல் என்ற அர்த்தம் கிடையாதே என்று ஆட்சேபித்தால் இதோ சமாதானம். மேவு உரு என்று நாம் பதத்தை பிரிக்கவில்லை, மே உரு என்று பிரிக்கிறோம். மே என்பதற்கு மே தகு முதலிய பதங்களில் போலே மே என்றாலே உயர்வு, மேன்மை, உத்கர்ஷம் என்று அர்த்தம். அந்தர்யாமி ரூபமானது மே குரு, அந்த உயர்ந்த ரூபம் என்று இதற்கு கருத்து. அந்தர்யாமிக்கு என்ன உயர்வு என்று கேட்டால் இதை இரண்டு விதமாக விளக்கலாம்.
முதல் உயர்வு அவன் சாஸ்தா ஈஷிதா என்பது அந்தர்யாமி ரூபத்திலே. அந்தர்யாமி ஹார்த ரூபத்தை பேசும் பல வசனங்கள் அவன் ஈஸ்வரன் என்பதையும் சேர்த்தே பேசுகின்றன. மாதிரிக்கு இப்பொழுது மூன்று வசனங்களை கேட்போம். அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் என்பது தைத்திரியம். அங்குஷ்ட மாத்திர பிரமிதோ மத்ய ஆத்மனி திஷ்டதி ஈசானோ பூத பவ்யஸ்ய என்பது கடோபனிஷத்தி. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹ்ருத்தேசேர்ஜுன திஷ்டதி என்பது பகவத்கீதை. இந்த மூன்றிலும் பொதுவாக எதை கவனிக்கிறோம் என்றால், முதலிலே சாஸ்தா என்ற பதத்தாலே அவன் ஜனங்களை அடக்கி ஆள்பவன் என்கிறது தைத்திரியம். இரண்டாவதிலே ஈசானகா என்ற பதத்தாலே ஆத்மாவன் நடுவிலே அங்குஷ்ட அளவிலே இருப்பவன் எல்லாருக்கும் ஈசானன் என்கிறது கடோபனிஷத்து. மூன்றாவதிலே எல்லா உயிரினங்களுக்கும் ஹிருதய பகுதியிலே இருக்கிறானே ஒருவன், அவன் ஈஸ்வரன் என்கிறது பகவத்கீதை. சாஸ்தா ஈசானன் ஈஸ்வரன் பதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கருத்து ஒன்றே. ஒவ்வொன்றிலேயும் ஷ என்ற எழுத்து வேறு வருகிறது. சாஸ்தா ஈசானன் ஈஸ்வரன். ஆகையாலே அந்தர்யாமி ரூபம் என்பது மேம்பட்ட உரு, மே உரு, அது ஆளுகிற உரு, அது அடக்குகிற உரு. நமக்கு மேல் ஒருவன் இருப்பதை காட்டுகிற உரு. இன்னொரு விதமாக பார்த்தால் நமக்கு கிட்டத்திலே வர வர உருவுக்கு மேன்மை அதிகமாகிறது. பரரூபத்தை விட வியூக ரூபம் இன்னும் கிட்டத்தில் வந்திருக்கிறது. அதை விட விபவ ரூபம், அதை விட அர்ச்சா ரூபம் இன்னும் கிட்டத்திலே இருக்கிறது. நம்மூரிலேயே கோவிலில் போய் சேவித்துக் கொள்ளலாம். அதை விட அந்தர்யாமி ரூபம் இன்னும் கிட்டத்தில் இருக்கிறது. சந்நிஹிதம் நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளேயே பகவானுடைய கோவில் இருக்கிறது. நாம் வேறெங்கும் தேடி போக வேண்டிய தேவையே இல்லாமலேயே நம் ஹிருதயத்திலே இருக்கிற ரூபமானபடியாலே எளிமையாலே வந்த மேன்மை, எளிமையினுடைய மேன்மை அங்கே. அதனாலே இது மே உரு, மேம்பட்ட உரு. இந்த மேன்மை காரணமாக ஹிருதயம் என்பதே பெருமை மிக்க திவ்ய தேசமாகிறது என்கிறது ஓர் உபனிஷத் வாக்கியம். ஹிருதயம் தத்விஜானீயாதி விஸ்வஸ்யாயதனம் மஹத். விஸ்வன் இருக்கிறானே பகவான், அவனுக்கு ஆயதனம் கோவில், மகத்து பெரிய கோவில் இந்த ஹிருதயம். அந்தர்யாமி ரூபத்துக்கு பெரிய கோயில் என்றால் ஹிருதயம் சிறியது என்றுதானே இதுவரையில் பார்த்து வந்தோம். அந்த ஹிருதயத்திலே இருப்பவன் இன்னும் சூக்மதரன் அணுதரன் என்றுதானே பார்த்து வந்தோம். அப்படி இருக்க இங்கே மகத்தாயத்தனம் என்று சொன்னால் முரண்படாதோ என்று கேட்டால், இந்த மகத் என்பதற்கு பரிமாணத்தாலே அளவினாலே பெரியது என்று அர்த்தம் கிடையாது. நம் ஹிருதயத்துக்கு மகிமை ஏற்படுகிறது, மகிமை பெற்ற ஹிருதயமாகிறது அந்த ரூபத்தினாலே. அதனாலே அது மே உரு. இதுவரையில் மே உரு என்பதற்கு ஐந்து கருத்துக்களை பார்த்தோம். மே உரு என்பதனுடைய ஆறாவது கருத்து மிக முக்கியமாக இல்லாததாலே ஒரே ஒரு நிமிஷத்திலே முடித்து விடுவோம். மேவுதல் என்றால் நிரவுதல், சமமாக ஆக்குதல், மேடு பள்ளங்கள் இல்லாமல் சமன்படுத்துதல் என்ற அர்த்தம் தற்கால வழக்கத்திலேயும் இருக்கிறது. இந்த அந்தர்யாமி ரூபம் தான் விஷயமாகி சாமியத்தை ஏற்படுத்துகிறது. தியான விஷயமாகி பிரம்மவேத பிரம்மைவ பவதி என்கிறபடி நிரவி விடுகிறது. அதனுடைய பலன் அப்படி. கடைசியாக மேவுரு என்பதனுடைய ஏழாவது கருத்து, இது ஆறாவது கருத்தை விட முக்கியமானது. மேவுபவர்களின் உரு, இது அந்தர்யாமி ரூபத்தையே சொல்லவில்லை என்கிறார் ஒரு வியாக்கியாதா. உபாசகனுடைய சரீரத்தை தான் மேவுரு என்கிறது. அந்தர்யாமியை எங்கு சொல்கிறார் என்றால், இந்த மேவுருவில் சூழ்ந்திருக்கிறானே அவன் அந்தர்யாமி. மேவுரு அந்தர்யாமி ரூபம் கிடையாது, மேவுரு சூழ்ந்திருப்பவன் அந்தர்யாமி என்று
இந்த ஒரு அர்த்தத்தை மட்டுமே தாத்தாச்சாரிய வியாக்கியானம் கூறுகிறது மும்மணி கோவையிலே. அதனாலே இப்பொழுது சொன்ன ஏழு கருத்துகளிலே இது நமக்கு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. மேகுரு என்றால் உபாசக ரூபம், உபாசக சரீரம் என்று. இதுவரை மேகுரு என்பதற்கு ஏழு கருத்துகள் கேட்டோமே, இந்த ஏழு கருத்துகளிலே ஒவ்வொன்றுக்கும் பிரமாண வசனங்களை காட்டிய காரணத்தாலே எல்லாமே நம்மால் ஏற்கத்தக்கவை. இப்பொழுது உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பாகம் முடிந்தது. இன்றைய உபன்யாசத்தின் மூன்றாம் பாகம் ஆரம்பமாகிறது. இந்த மேவுரு என்கிற அந்தர்யாமி ரூபம் நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் பேசின முக்கிய விஷயம் என்பது. இந்த நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலேயும் நாம் மேவுரு என்பதற்கு சொன்ன ஏழு அர்த்தங்களுடைய சாரங்களும் இருக்கின்றன என்பது. இந்த நாலு காலக்ஷேப கிரந்தங்களை எந்த வரிசையில் சொல்வது என்பதில் கிரமம் நிர்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் முதலிலே சுலபமாக இருப்பதை பார்த்து விடுவோம். ரகசியத்துடைய சாரம், பங்கியை சேவிக்கிறேன். சர்வருடையவும் ஹிருதயங்களிலே சூக்மமாயிருப்பதொரு ரூப விசேஷத்தை கொண்டு நிற்கிற நிலை அந்தர்யாம்யவதாரம். இது சர்வாந்தர்யாமியான திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுசந்திக்க இழிவார்க்கித்துறையாக அஷ்டாங்க யோக சித்தானாம் ஹிருத்யாக நிரதாத்மனாம் யோகினாம் அதிகார ஸ்யாதி ஏகஸ்மின் ஹிருதயேஷயே இத்தியாதிகளில் சொல்லுகையாலே அந்தர்யாமி ரூபம் என்று சொல்லப்பட்டது. தத்துவத்ரய சிந்தனாதிகாரத்திலே இருக்கிற வரிகளை கேட்டோம். அந்தர்யாமியை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்? சர்வருடையவும் ஹிருதயங்களிலே, எல்லா சேத்தனர்களுடையவும் ஹிருதயங்களிலே சூக்மமாக நுண்ணியதாக நுட்பமாக அங்குஷ்டப்பிரமிதம் கட்டை விரல் அளவு என்று சொன்னது கூட அந்த ஹிருதயம் அங்குஷ்டப்பிரமிதமாக இருப்பதை சொன்னதே தவிர அதற்குள்ளே இருக்கிற இந்த அந்தர்யாமி ரூபம் சூக்மமாக இருப்பது. இந்த ரூப விசேஷத்தை கொண்டு நிற்கிற நிலை அந்தர்யாமி அவதாரம். பர வியூக விபவ அர்ச்சா ரூபங்களை ஏற்கனவே விளக்கியாயிற்று. இப்பொழுது கடைசியாக ஐந்தாவதாக அந்தர்யாமி அவதாரத்தை ஹிருதயத்திலே இருக்கிற ரூபம் என்று விளக்குகிறார். இது எதற்காக ஏற்பட்டது என்றால் சர்வாந்தர்யாமியான திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுசந்திக்க இழிவார்க்கு துறையாக. யார் பக்தி யோகம் பண்ண வேண்டும், பெருமாளை தியானிக்க வேண்டும், அவனுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று இறங்குகிறார்களோ, உத்தியகர்களாகிறார்களோ, ஆரம்பிக்கிறார்களோ, பிரயத்னம் பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு துறையாக துணையாக உபாயமாக அவர்களுடைய சௌகரியத்துக்காக உபாசகர்களுக்கு அனுகிரகிப்பதற்காக ஏற்பட்ட அவதாரம் என்கிறார். பிறகு சாத்வத சம்ஹிதை என்ற கிரந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் சுவாமி தேசிகன் ரகசியத்ரயசாரத்திலே. அந்த ஸ்லோகம் அஷ்டாங்க யோக சித்தானாம் என்று ஆரம்பிக்கிறது. அதிலே ஏகஸ்மின் ஹிருதயேஷயே என்று முடிகிறது. ஏகஸ்மின் என்பதுதான் ஓர் உரு. ஹிருதயேஷயே ஹிருதயத்திலே படுத்திருக்கிறான், அவன் ஹிருதயத்திலே இருக்கிறான். இந்த ஸ்லோகத்துக்கு நவநீதம் சுவாமியினுடைய பொழிப்புரை இப்படி இருக்கிறது. அஷ்டாங்க யோகத்தை செய்து ஆத்மாவலோகனம் என்கிற சித்தியை அடைந்தவர்களாய், ஆத்மாவலோகனம் என்றால் ஆத்ம சாட்சா்காரம், மானச பூஜையிலே ஆசை உள்ள, மானச பூஜை என்றால் மனசாலே பண்ணுகிற ஆராதனம், அதுதான் பக்தி யோகம். அதிலே ஆசை உள்ள பிரம்மோபாசனம் செய்யும் யோகிகளுக்கு ஹிருதயத்திலே ஒரு மூர்த்தியாயிருக்கிற எம்பெருமான் தியானத்துக்கு விஷயம்,
ஒரு மூர்த்தி என்பதற்கு நான்கு வியூகங்களாக பிரியாமல் இருக்கிற ரூபம் என்று பொருள் என்று நவநீதம் சுவாமியினுடைய விளக்கம் இங்கே. நாம் கவனிக்க வேண்டியது ஏகஸ்மின் ஹிருதயே ஷயே என்பதும் யோகினாம் அதிகார சாத் என்பதும், யோகிகளுக்காக யோகிகளுடைய ஹிருதயத்திலே ஒரு ரூபத்துடன் அமர்ந்திருப்பவன் அந்தர்யாமி என்பது. அதுதான் மும்மணி கோவிலே சொன்ன மே உரு என்பது. அடுத்ததாக இரண்டாவது காலக்ஷேப கிரந்தம் கீதாபாஷ்யம். பகவத்கீதையிலே சர்வஸ்ய சாஹம் ஹ்ருதி சன்னிவிஷ்டஹ என்றும், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹ்ருத்வேஷேர்ஜுன திஷ்டதி என்றும், கண்ணனுடைய திருவாக்குகள் அந்தரியாமி வர்ணனமாக. இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் எல்லோருக்கும் ஹிருதயத்திலே நான் நன்றாக மேவி பொருந்தி இருக்கிறேன் என்பது முதல் வாக்கியத்தினுடைய அர்த்தம். அர்ஜுனனே ஹிருதய தேசத்திலே எல்லா பிராணிகளுக்கும் ஹிருதயத்திலே ஈஸ்வரன் இருக்கிறார் என்பது இரண்டாவது வாக்கியத்தினுடைய அர்த்தம். இங்கே ராமானுஜருடைய கீதா பாஷ்ய வரி, தயோஹோ சோம வைஸ்வானரயோஹோ சர்வஸ்ய பூத ஜாதஸ்யத சகல பிரவிருத்தி நிவிருத்தி மூல ஜானோதய தேசே ஹிருதி சர்வம் மத்சங்கல்பேன நியச்சன் அஹம் ஆத்மதயா சன்னிவிஷ்ட ததாஹுஸ்ருதஜஹ அந்தப்ரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் யஸ் பிருத்திவ்யாம் திஷ்டன் யாத்மனி திஷ்டன் ஆத்மனோந்தரோ யமயதி பத்மகோஷ ப்ரதீகாசம் ஹ்ருதயம் சாப்யதோமுகம். அத யதிதமஸ்மின் ப்ரஹ்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம இத்யாத்யாஹ ஸ்மயஶ்ச சாஸ்தா விஷ்ணு ஏஷஸ்ய ஜகதோ யோ ஜகன்மய ப்ரஷாசிதாரம் சர்வேஷாம் அணீயாம் சமணீயசாம் யமோ வைரஸ்வதோ ராஜா யஸ்தவைஷ ஹ்ருதி ஸ்திதஹ இத்யாத்யாஹ. இதனுடைய அர்த்தம் எல்லா உயிரினங்களுடைய சமூகத்துக்கும் ஹிருதயத்திலே, ஹிருதயத்துக்கு என்ன விசேஷம் என்றால் எல்லா பிரவிற்த்தி நிவர்த்திகளுக்கும் மூலமான ஞானம் எங்கே ஏற்படுகிறதோ அந்த ஹிருதயத்திலே, எண்ணங்களுக்கு உறைவிடமான ஹிருதயத்திலே, எல்லாவற்றையும் என்னுடைய சங்கல்பத்தாலே நியமனம் பண்ணிக்கொண்டு நான் அங்கே ஆத்மாவாக, ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக அந்தராத்மாவாக தேவி இருக்கிறேன் சன்னிவிஷ்டாக என்று கண்ணன் சொல்லுவதாக ராமானுஜ பாஷ்யம். அங்கே அப்படித்தான் ஸ்ருதிகளும் நிறைய பேசுகின்றன என்கிறார். நிறைய வேத வாக்கியங்களையும் அதற்கு பிறகு நிறைய ஸ்மிருதி வாக்கியங்களையும் மேற்கோளாக காட்டி இந்த கருத்தை முதலித்திருக்கிறார் பகவான் பாஷ்யக்காரர். அந்தர்யாமி என்கிற பதம் முதலிலே எங்கே பிரயோகம் என்று சில சொல்லாராய்ச்சியாளர்கள் ஆராய்வதுண்டு. அந்தர்யாம்யோக என்று பாதராயணரின் பிரம்மசூத்திரத்திலே அந்தர்யாமி அதிகரணத்திலே சூத்திரம் இருப்பதாலே அந்தர்யாமி என்கிற பதம் அப்பொழுது இருக்கிறது. இதற்கெல்லாம் மூலமாக அந்தரோ யமயதி என்று வேத வாக்கியமே இருக்கிறது. அந்தரோ யமயதி என்பதிலிருந்துதான் அந்தர்யாமி என்கிற பதம் வந்திருக்கிறது. இந்த அந்தர்யாமி கருத்தானது
பல உபனிஷத்துகளிலும் பரவி கிடக்கிற கருத்து என்று காண்பிக்கிறார் ராமானுஜர். சாந்தோக்கியத்திலே ஒரு வாக்கியம், பிருகதாரண்யக்கத்திலே ஒரு வாக்கியம், சாந்தோக்கியத்திலே தஹர வித்யை, பிருகதாரண்யத்திலே அந்தர்யாமி, தைத்திரியத்திலே ஒரு வாக்கியம், இன்னொரு விதமான அந்தர்யாமி, கதவல்லியிலே ஒரு வாக்கியம், அங்குஷ்ட பிரமித வாக்கியம் என்று பல உபனிஷத்துகளிலே இருக்கிறது. இது தவிர எத்தனையோ ஸ்மிருதிகளிலேயும் வேரூன்றி நிற்கிற கருத்து இது என்கிறார். விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம், சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய ஜகதோ யோ ஜகன்மய என்று, ஜெகன்மயமான அந்தர்யாமி சர்வத்திலும் வியாபித்திருக்கிறவன் என்று ஒன்று, சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய என்று ஹிருதயத்திலே இருந்து சாசிப்பவன் என்பதும் அந்தர்யாமி. இத்தவிர மனுஸ்மிருதியிலே பிரசாசிதாரம் சர்வேஷாம் அணியாம் சமணீயசாம் என்று, அணுப்பொருள்களை விட அணுதரப்பொருள்களாக நின்று கொண்டு எல்லாவற்றையும் பிரசாசி அடக்கி ஆள்பவன் என்றும், அதே மனுஸ்மிருதியிலேயே உன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிற இவன் யமன், அதாவது யமன் என்றால் அடக்கி ஆளுபவன் என்று சொல்கிறார். இதுவரை ரகசிய திரைசாரத்திலும் கீதா பாஷ்யத்திலும் அந்தரியை பற்றி, மே உரு என்பதை பற்றி பேசியதை கேட்டோம். அடுத்து கிரந்தத்துஷ்டயத்திலே மூன்றாவதாக பகவத் விஷயம். திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம், வானே துவாம் எனக்காய் என்னோத்தி ஊனே குரம்பை அருள் புகுந்து, உங்கள் எய்ந்திருக்கிற மாம்சஜா கடிதமான அதிகேயமாக பிரத்யக்ஷ சித்தமாய் கூண்டு போலே இருக்கிற என்னுடைய தேகத்துக்குள்ளே இன்று அனாதியாக நான் சம்சக்தியா இருக்க செய்தே நடுவே இன்றைக்கு யாதிருச்சிக சுகிருதத்துக்கு இப்பால் பட்ட காலத்திலே தானே திருநாட்டை தரக்கடவனாயிருக்கிற தான் தானே பகவத்ராப்தி பிரதிபந்தகங்களாய்கொண்டு கிளேசப்படுத்துகிற சகல கர்மங்களையும் நிவர்த்திப்பித்தருளினான். தானே என்கிற இடத்திலே அவதாரணத்தாலே பரமபுருஷார்த்தம் தந்தருளக்கடவனாயிருக்கிறவன் தானே தத் பிரதிபந்தகங்களையும் நிவர்த்தித்து அருளினானாகையாலே நமக்கு இதில் சிந்தனீயமில்லை என்று கருத்து என்று 24,000 படி இங்கே, ஊனை குரம்பை இதனுள் புகுந்து, மாம்சகடிதமான குரம்பை கூண்டு என்ற அர்த்தம் இங்கே நம்முடைய சரீரத்தை சொல்லுகிறது, இதற்குள்ளே புகுந்து பிரவேசித்து என்னோடு ஒட்டி, இதைத்தான் மே உரு என்பது, ஒட்டி கொண்டு விட்டான் என்னோடு இந்த ஹிருதயத்திலே. எதற்காக? வானே தருவான் எனக்காய், அதனால் நமக்கு சிந்தனீயம் எதுவும் இல்லாதபடி அவனாகவே விரும்பி உறைந்து ஒட்டிக்கொண்டு உறைந்து இருக்கிற ஒரு மே உரு என்கிற கருத்து பகவத் விஷயத்திலேயும் இருப்பது. 4வதாக கடைசியாக ஸ்ரீபாஷ்யம், அந்தர்யாமியை பற்றி, அந்தர்யாமி மே உரு ஆவதை பற்றி. பிரம்மபுர சப்தேன உபாசியதயா சந்நிஹித பரபிரம்மண புரத்வேன உபாசக சரீரம் நிர்திஷ்ய தன்மத்யவர்த்தித ததவயவபூதம் புண்டரீகாகாரம் அல்பபரிமாணம் ஹிருதயம் பரஸ்ய பிரம்மணோ வேஷ்மதயா அபிதாய சர்வஜ்ஞம் சர்வசக்திம் ஆஷ்டித வாத்சல்யைக ஜலதிம் உபாசகானுக்ரஹாய தஸ்மின் வேஷ்மணி சந்நிஹிதம் சூக்ஷ்மதயா அத்யேயம்
தஹர்த்தாசப்தேன நிர்திஷ்ய ததம் சர்வர்த்தி ச அபஹதபாத்மத்வாதி குணஜாதம் ச த்யேயம் இத்யுபதிஷ்யதே. இந்த வாக்கியத்திலே மேகுரு என்பதற்கு நாம் சொன்ன பல அர்த்தங்களை எப்படி நுழைத்திருக்கிறார் என்று பார்த்தால், இந்த பல அர்த்தங்களையும் சொல்ல வேண்டும் என்பது ஸ்ரீ பாஷ்யகாரருடைய கருத்து என்பது புரியும். உபாசகன் இருக்கிறானே யோகி, அவனுடைய சரீரம் பிரம்மபுரம் எனப்படுகிறது உபனிஷத்திலே. உபனிஷத்திலே தஹர வித்யை கூறும் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை இங்கே விளக்குகிறார். அங்கே தத் புண்டரீகம் புறமத்திய சங்கிஷ்டம், அதையே மேகுரு எனலாம் என்பது நாம் சொன்ன அர்த்தங்களிலே ஏழாவது. இந்த பிரம்மபுரம் இருக்கிறதே, இதுதான் மேகுபவர்களுடைய உரு சரீரம். அந்த மேகுருவிலே பகவான் சூழ்ந்திருக்கிறான் என்பது எதனாலே என்றால், அதற்கும் இதோ பதில். மேகுருவின் நடுவிலே ஹிருதயம் என்கிற உறுப்பு சிறியதாகவும் தலைகீழ் தாமரை வடிவத்திலும் இருக்கிறதே, அது பரபிரம்மத்தின் வேஷ்ம, அதாவது இல்லம் என்று சொல்லி, அதற்குள்ளே பகவான் இருப்பதாகவும் அவனுள்ளே குணாஸ்தகமும் தியானிக்க வேண்டும் என்றும் சொன்னதாலே அந்த பரமாத்மாவை சூழ்ந்திருக்கின்றன இவையெல்லாம் மேவுருவில் சூழ்ந்தது. இது அதில் அவன் நுட்பமாக இருக்கிறான் தஹராகாசம் என்ற பெயருடன் கூட. அந்த நுண்ணிய உருவையும் நாம் மேவுரு என்ற பதத்தாலே கூறலாம் என்று சொன்னோம். அல்பானம் ஹிருதயம் பத்ய பிரம்மணோ வேஷ்ம, அது தேயம் சூக்மதயா தேயம், அதுதான் தஹராகாசம், நம் தியானத்துக்கு உரியது. இது மேவுரு ஆவதற்கு நாலாம் அர்த்தமாக சொன்னோம். அந்த உரு ஆஸ்ரித வாத்சல்யம் காரணமாக உபாசகனை அனுகிரகிப்பதற்காக அவன் ஏற்றுக்கொண்ட உரு என்கிறார். உபாசகானுகிரகாய சந்நிஹிதம், அதனாலே அவன் விரும்பிய உரு என்று பலிதார்த்தம் கிடைப்பதாலே மே உரு என்பதற்கு இதை இரண்டாவது அர்த்தமாக நாம் சொன்னோம். மேலும் ஒன்று, அங்கே அவன் சர்வஜ்ஞம் சர்வசக்தி, அப்படி இருப்பதாக ஸ்ரீபாஷ்யம் கூறுகிறது. அதனாலே அதிலே அந்த ரூபத்திலே தியானிக்க வேண்டிய குணங்கள் அபகத பாப்மத்வாதிகளான எட்டு குணங்கள் என்று ஓதியிருக்கிறது. அபகத பாப்மத்வாதி குணஜாதம் தேயம் என்று. அதனாலே மேகுரு என்பதற்கு மேம்பட்ட ரூபம் என்று ஐந்தாவது அர்த்தமாக நாம் சொன்னதும் அபிமதம். இதுவரை மேவுரு என்பதற்கு அந்தர்யாமி ரூபம் என்று சொல்லும் பொழுது ஏழு அர்த்தங்களை விளக்கினோம். அடுத்த வாரம் சூழ்ந்து வியப்பினால் மிகுதி என்ற மீதமுள்ள வரிப்பகுதியின் அர்த்தங்களை, சூக்ஷ்மமான அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.